ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த 2020 போட்டியில் நடந்த 5 முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா முதலில் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அதன்படி நியூசிலாந்து அணி 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணியோட பந்து வீச்சாளர்கள் கடந்த போட்டிக்கு சேர்த்து வச்சு இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்களை சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்களுக்கு 18 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. அதே போல் ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர்களில் 21 ரன்களையும் மட்டுமே விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றினாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக அந்த அணியின் விக்கெட் கீப்பர் டிம் செய்ஃபர்ட் மற்றும் கப்தில் இவங்க 2 பேரும் தர 33 ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக இருந்தது. கம்மியான டார்கெட் தான் ஈஸியாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினச்ச போது இந்திய அணியின் இரு தூண்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே சீக்கிரமே தன்னுடைய விக்கெட்டை இழக்க இந்திய அணிக்கு கொஞ்சம் நெருக்கடி அதிகரித்தது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் KL ராகுல் மற்றும் ஷேயஸ் ஐயர் இவங்களுடைய நிதானமான மற்றும் கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தின் மூலமாக இந்திய அணி 18th ஓவர்லேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. KL ராகுல் அதிகபட்சமாக 50 பந்துகளில் 3 பவுண்டரி 6 சிக்ஸரோடு 57 ரன்களை எடுத்தாங்க. ஷேயஸ் ஐயர் 33 பந்துகளில் 1 பவுண்டரி 3 சிக்ஸர்களுடன் 44 ரன்களை குவிச்சாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்திய அணி 5 போட்டியில் கொண்ட T20 தொடரில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது 2-0 அப்படின்ற நிலைமையில் முன்னுக்கு இருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஷர்துல் தாகூர் அவர்கள் பவர் பிளேயில் கடைசி ஓவரான 6th ஓவரை வீசினாங்க. அப்போது அவங்க 2nd பந்த வீசும் வந்து காலின் மன்றோ அவர்கள் எதிர்கொண்டாங்க. அப்போது அவங்களுடைய லெக் பையில் பட்டு 1 ரன் ஓட காலின் மன்றோ அவர்கள் எதிர வந்தபோது அவங்க ஷர்துல் தாகூர் அவர்களை நேராக கவனிக்கலை. இதனால் ஷர்துல் தாகூர் அவர்கள் மீது அவங்க மிகவும் கடுமையாக மோத ஷர்துல் தாகூர் அவர்கள் நிலை குலைந்து கீழே விழுந்துட்டாங்க. ஆனாலும் காலின் மன்றோ நிதானமாக கிரீஸ்குள்ளே போயிட்டாங்க. இதனால் எரிச்சல் அடைந்த ஷர்துல் தாகூர் சிறிது நேரம் முகத்தை சுழிச்சு காட்டினாங்க. அதன் பிறகு காலின் மன்றோ அவர்கள் திரும்பி கிரீஸ்குள்ளே இருந்து வெளியில் வந்து ஷர்துல் தாகூர் அவர்களிடம் கை கொடுத்து அவங்களுடைய தவறை உணர்ந்து பேசிட்டு போயிட்டாங்க. அதே போல நியூசிலாந்து அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான காலின் மன்றோ அவர்கள் சிவம் தூபே அவர்களோட பந்து வீச்சு அடித்த போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் செய்த கேட்சை போலவே மிகவும் அருமையாக பாய்ந்து பிடித்து அந்த கேட்சை பிடிச்சாங்க. இதே போல் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் சிக்ஸர் லைனில் நின்று அற்புதமாக ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அதே போல் விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் அற்புதமாக ஒரு பவுண்டரி லைனில் 4 போக இருந்த பாலை பாஞ்சு விழுந்து தடுத்தாங்க. இது போல விராட் கோலி அவர்கள் அற்புதமாக ஃபீல்டிங் மட்டும் கேட்ச் பண்ணாலும் கூட இதே போட்டியில் ஒரு மிகப்பெரிய தவறும் செஞ்சாங்க. 18th ஓவரை இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் வீசும்போது நியூசிலாந்து அணியின் வீரரான ராஸ் டெய்லர் பார்த்தீங்கன்னா அதடி ஆட முயன்ற ஒரு பந்து மேலே எழும்பியது. மிகவும் அழகாக பொறுமையாக கைக்கு வந்த கேட்சை இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி எதிர்பாராத விதமாக தவற விட்டாங்க. இதை பார்த்த இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களையே அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய வாயில கை வச்சாங்க. சிறிது நேரம் புரியாமல் தவித்த விராட் கோலி அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அதன் பிறகு பாலை எடுத்து த்ரோ விட்டாங்க. கஷ்டமான கேட்சை பிடிக்கிற விராட் கோலி இது போல ஈஸியான கேட்சை தவற விட்டது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதே போல இந்திய அணியின் பேட்ஸ்மேனான KL ராகுல் மற்றும் ஷேயஸ் ஐயர் இவங்க 2 பேரும் களத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 ரன் அவுட் வாய்ப்புகளில் இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதே போலதான் முதல் போட்டியில KL ராகுல் மற்றும் விராட் கோலி இவங்க 2 பேரும் களத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல் சரியா இல்லாத காரணத்தினால 2 முறை ரன் அவுட் வாய்ப்புகளில் இருந்து தவறினாங்க. அதே போல இந்த போட்டியிலையும் தற்போது கிட்டத்தட்ட 3 முறை KL ராகுல் மற்றும் ஷேயஸ் ஐயர் சரியான புரிதல் இல்லாமல் விளையாண்ட காரணத்தினால தேவையில்லாத ரன் அவுட்ல சிக்க பார்த்தாங்க. இருந்தாலும் நியூசிலாந்து அணி வீரர்கள் சரியாக ஃபீல்டிங் செய்யாத காரணத்தினால அந்த தவறுகளில் இருந்து இவங்க 2 பேரும் மீண்டுட்டாங்க. இந்த போட்டியில் KL ராகுல் மற்றும் ஷேயஸ் ஐயர் இவங்க 2 பேரும் இருக்கும்போது அணிக்கு கொஞ்சம் நெருக்கடி இருந்தது. காரணம் மூத்த வீரர்களான கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் ஆட்டம் இழந்துட்டாங்க. அப்போது அதிரடியை கைவிட்டு பொறுமையாக விளையாண்ட 2 பேரும் சிங்கிள் சிங்கிளாக எடுத்து விளையாண்டாங்க. அதை இந்திய அணிக்கு ஒரு பலம் சேர்த்தது. ஆனாலும் இது போல அவங்க தவறான புரிதல் மூலமாக ரன் அவுட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நியூசிலாந்து அணி பக்கம் ஆட்டம் திரும்புவதற்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. இது போன்ற சிறிய சிறிய தவறுகளை எல்லாம் இவங்க 2 பேரும் மாற்றிக்கொண்டாங்க அப்படின்னா அது இந்திய அணிக்கு மேலும் வலு சேர்க்கும். அதே போல் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்களான கேன் வில்லியம்ஸ் மற்றும் ராஸ் டெய்லர் இவங்க 2 பேரும் அந்த அணியோட ஸ்கோர் மிகவும் குறைவாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். முதல் T20 போட்டியில் இவங்க 2 பேர் தான் அதிகமாக ரன் அடித்தாங்க. இவங்க 2 பேரும் முதல் T20 போட்டியில் 7-4 மற்றும் 7-6 அடித்தாங்க. அதே போல் இவங்க 2 பேரோட ஸ்ட்ரைக் ரேட் 198 இருந்தது. ஆனால் இந்த 2020 பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 72 தான். அதே போல் ஒரு பவுண்டரிக்குள்ளே அடிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவே நியூசிலாந்து அணியோட ஸ்கோர் கம்மியாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.